வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. இன்று என்னுடைய பல வருட கனவு நனவானால் இந்த நாள் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத மகத்தான நாள். இந்த நாளை எனக்கு உருவாக்கி தந்த என்னுடைய தாய் தந்தைக்கும் மனைவி குழந்தைக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனாகிய இயற்கைக்கும் கோடானி கோடி நன்றிகள். இந்த படம் வந்து டைரக்டர் ஐயப்பன் சார் இயக்கியிருக்காரு. அவரோட மொதல் படம் அந்தோணிக்க படிக்கொழு. அந்த படத்தில் நான் ஒரு சின்ன வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் முழுக்க முழுக்க கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. திரைக்கதை வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி படத்தில் பயங்கரமான ஒரு கூர்மையான வசனங்கள் இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே படத்தோட வசனங்கள் தான். ஸோ அந்தளவுக்கு ட்ரெய்லர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரு, ஸ்னீக் பீக்கு, இந்த டீசர்ஸ் எல்லாமே விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 விட்டாச்சு நெட்டில். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பான டைலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுவே படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறோம் நாங்கள். முதல்ல என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2005 சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆன பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. 2012 நாகைத்தான் அச்சிந்தின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம், மணிசர்மா சார் மியூசிக்கில் அப்போ மொதல் படம் தயாரித்தேன். லாங்குவேஜ் தெரில, பெரிய அப்புறம் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இந்த ஒரு ராமநாதபுரம் மாவட்டம். சரி, என்ன செய்ய, சரி சினிமாவுக்கு வந்துட்டோம், போராடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாகைத்தான் அச்சிந்தி. அன்னைக்குள்ள பட்ஜெட்டில் கொஞ்சம் பெருசாக சொல்லுவாங்க, ஒரு 3-4 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தேன். படம் பெருசாக போகலை. அதோடு சரி அமைதியாக இருப்போன்னு இருந்தேன். அப்புறம் 2015 டைரக்டர் சகா அவருடைய டைரக்ஷனில் இஞ்சி மரப்பான்னு ஒரு படம் பண்ணேன். இஞ்சி மரப்பா வந்து 2015 வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கம் வந்து வேதாளம் தலை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தூங்காவனம் உலகநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரெண்டு பெரிய படத்துக்கு கூடால இஞ்சி மரப்பான்னு சொல்லி ஒரு சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். எதிர்பார்த்த அளவுக்கு தேட்டர் கிடைக்கல. ஒரு 60-70 தேட்டர் கிடைச்சி சரி முயற்சி பண்ணுவோமேண்டு முயற்சி பண்ணோம். அதுலேயும் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாமே பெரியாலாக தம் போட்டிருந்தோம். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. சரி ரைட்டு, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2019 காதல் முன்னேற்ற கழகம், காதல் முன்னேற்ற கழக படத்தையும் தயாரித்தேன். இந்த மூணு படமும் ஒரு தயாரிப்பாளராக அதில் நடிகராகவும் உள்ளே வந்தேன். மூணு படமும் பெருசாக பெரு சொல்கிற மாதிரி இல்லை. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து நடிக்கிறதுக்காக வேண்டியதான் வந்தேன். அப்போ டைரக்டர் சார் சொல்லுவார், சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் சார், சின்ன பட்ஜெட்டு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் நண்பர் விஜித்தும் கால் பண்ணார், சார் சேர்ந்து பண்ணுவோம், எனக்கு இது மொதல் படம், சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. அதோட சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்தோம். வந்து இதில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு, என்னையா வண்டி ஓடுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சார் மிரட்டியிருக்காரு. படம் தான் வந்து பட்ஜெட்டு வந்து சின்ன பட்ஜெட்டை தவிர நான் எடுத்த மூணு படத்தை காட்டிலும் இந்த படம் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். எங்கள் நண்பர்களுக்கும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து மரகதமணி இசையமைப்பாளர் மரகதமணி கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். அந்த நான் ஒர்க் பண்ணதை பார்த்தார் ஐயப்பன், டோனி கபடி குழு அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு பண்ணி காமித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, படமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணார், இந்த கட்சிக்காரன் படம். அந்த படத்துக்கு நீங்கள் தான் பின்னணி இசை அமைக்கணும்னாரு. இந்த ரோஷன் தான் ரெண்டு சாங் பண்ணியிருந்தார். சரி பரவாயில்ல, பண்ணி கொடுக்குறேன் வாங்கண்ணே. வந்ததுக்கப்புறம் ரீல் பை ரீல் மியூசிக் பண்ணி காமிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லாயிருக்கு, டைலாக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது காரசாரமாக இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட கதை, அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இசை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு உங்களை எல்லாரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே பெரிய வணக்கங்கள். இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஐயப்பன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் பொலிட்டிஷியன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் யோசித்தேன், அரசியல் பற்றி நம்ம இப்போ தான் நம்ம கேரியர் ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம், அரசியல் பற்றி படம் பண்ணுறது எப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் என்னோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜித் சரவணன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் முருகன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் மதன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
அப்புறம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். எல்லாத்த விட மெயினா நான் ஒரு டவுன்ல நார்மலான அரக்கோணம் டவுன்ல இருந்து வந்தவ. எனக்கு ஒரு ஹாபி இருந்துச்சு, அதுக்காக எங்க அப்பா அம்மா டவுனை விட்டுட்டு இங்க சென்னை வந்து எங்களுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேடம் முழுக்குமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே மிக்க தேங்க்ஸ். எங்க பேரண்ட்ஸ்க்கு தான் முழுமையா நான் கொடுக்குறேன். அப்புறம் இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். மூவி நல்லா வரும், கண்டிப்பா நான் நல்லா பண்ணிருப்பீங்க நம்புறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். கட்சிக்காரன் இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் விஜய் சரவணன் மூலமாக தான் நான் நடித்தேன். அவர் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு போவோம், நீலா கபடி குழு அழகு சாமியின் குகிற அதுலேருந்து எங்கள் கூடவே இருக்கிறார். வீட்டில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது நடிகரை பார்த்துட்டே இருப்பார், அவரும் நடித்து வந்து பார்த்துட்டே இருப்பார். ஆனால் இது வந்து இப்படி ஒரு நடிகராக வந்து நிற்பாட்டு நான் எதிர்பார்க்கல. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் வச்சுருந்துருக்காரு, வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனால் சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தார். நானும் ஓகே, சின்ன சின்னதாக தான் பண்ணிட்டு இருக்காரு, பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ பண்ணுறாருன்னு நினச்சேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது அந்த 15 நாள் ஷூட்டிங் போகணும்னு 10 நாளுக்கு மேலே போயிடுச்சு. அதை சொல்லவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு ரோல் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. யாருங்க ஹீரோ அப்படின்னா நான் தான் ஹீரோங்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க, ஹீரோ ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஹீரோங்கிறீங்க. அதுக்கு முதல்ல டைரக்டர் ஐயப்பனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னென்னா ஒரு படத்தில் வந்து வில்லனாக நடிக்க வச்சுட்டு அடுத்து ஹீரோவை நடிக்க வைக்கிறது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி நம்ம ஒரு நடிகனா வெளியில் தெரியணும்னா டைரக்டருங்க தான். இன்றைக்கி நம்ம எல்லாரும் நாங்களாம் வெளியே தெரியணும்னா வாழ்த்துக்கள். சிவசேனாதிபதி என்ன அவர் ஒரு வாட்டியும் வந்து நானே பயந்துட்டு நடிப்பேன், ஏன் வந்து நான் நல்லா நடிச்சிட்டேனா, ஏங்க நான் நல்லா ஏங்க நானே கொஞ்சம் பதட்டத்தை தாங்க இருக்கேன். இரு பார்த்துக்கு கட்சி டைலாக்குக்களை எழுதி வச்சிருக்காரு, பேசுகிற அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஏன்ட்டு வந்து நான் நல்லா நடிச்சிருக்கீங்களா, நல்லா நடிச்சேன்னு ஏன்ட்டு வந்து கேட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்குவார். பரவாயில்லவா, அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கோ ஒரு ஆளாக இருக்குமே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். சொல்லப்போனால் குறுகிய நாளில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஐயப்பன் சார் வந்து சான்சேரில் ஒரு 18 நாள் இரு ராமநாராயணன் சார் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கம்மி தான் குறிய நாள்ல ஒரு நல்ல படம் பண்றது. அந்த ஓலா ஐயப்பன் சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொழில் கற்று தந்த எனது குருநாதர் கமர்ஷியல் இயக்குனர் திரு வெங்கடேஷ் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தோனி கபடி குழு படத்தின் மூலம் என்னை இயக்குநராக அறிமுகம் செய்த சார் நந்தகுமார் அவருக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறேன். மேலும் இப்படத்தை தயாரித்து படத்தின் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் விஜய் சரவணனுக்கும் இப்படத்தின் இணை தயாரிப்பாளரான மலர்கொடி முருகன் அவர்களுக்கும் இஞ்சி மரப்பா காதல் முன்னேற்ற கழகம் படத்தின் தயாரிப்பாளரும் இப்படத்தில் வீரனாக நடித்து கலக்கியிருக்கும் சில்வர் ஸ்டார் சிவ சேனாதிபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படத்தில் கதை நாயகியாக நடித்திருக்கும் சிவதா டாரதி அவர்களுக்கும் தேசிய விருது நாயகன் அப்புக்குட்டி மற்றும் அசுவத பட இயக்குனர் மருது பாண்டியன், தோனி கபில் பட தரப்பாளர் சார் நந்தகுமார், சி என் பிரபாகரன், விஜய் கௌதம், குமர வடிவேல், வின்சென்ட் ராய், ஜவஹர், சாய் லட்சுமி, சுஜின் சவுந்தர், பாண்டி, மாய் சுந்தர், கந்தா, பரந்த அம்மன், சக்தி, சதீஷ் ராஜா, தென்றல் சசி, பீரான், மேலும் படத்தில் நடித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படத்தில் அரசியல் கட்சிகளை கலாய்க்கும் காமெடியனாக நடித்திருக்கும் திண்டுக்கல் இயர் தென்னால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வேண்டுகோள், இந்த சால்வர்க்கு இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அல்ல, இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பலை. ராஜஸ்தான்ல இருந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும், அங்கேயும் ஒரு நெசவாளி பண்ணியிருப்பான். இதனுடைய பயன் என்ன, இவருடைய பாட்டிங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகிறோம். இதில் ஏதாவது ஒரு கட்சி கொடுத்தா கூட முகத்தை தொடர்ச்சிக்க பயன்படும், அது கைத்தறியாக இருக்கணும், கதராக இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது செலவு மொத்தத்தை வேஸ்ட். காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி, சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரன் அவன் நெச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு, 100,000 கோடிக்கு மேலே மாதம் ஜிஎஸ்டி வசூல் வருது. வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கறை மணியெல்லாம் வசூலிக்கிறாங்க, அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால்
வாங்கினே வாங்கினேன் ஏத்துறேன் ஏத்துக்கலாண்ணே வாங்கினேன் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க நீங்க இல்ல 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 அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க செட் பண்றதான அண்ணன் வேலை இல்லைங்க அண்ணா இருக்கல நிறைய பாடுறேன் அண்ணனுக்கு இல்லாத பாடுறா நீங்க எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா நல்ல சப்ஜெக்ட் அண்ணா உட்காரு உட்காருங்க நான் எடுக்கல நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல உட்காருங்க இது இப்போ நான் இது நான் பேசுவதற்குரிய நேரம் நான் நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம் இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம் யாரு இங்க உங்களுக்கு சொல்ல சொல்ல நான் வரல நீங்க கேள்வி கேட்க வரல நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல வா தனியா பேட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம் யாரு யாரு எப்படி பேசுற அங்க வாங்க இங்க என்ன ரெடி இத உள்ள போட்ட மேடையா இது என் தயாரிப்பாளன் போட்ட மேடை எல்லாத்துலயுமே ஓசில இருக்கா எதையுமே ஓசிக்க வேண்டாம் தேவையில்லை இல்லை என்பது பிளீஸ் தம்பி இது என்ன எப்ப பேசுறீங்க எப்ப பேசுறீங்க நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க பெட்ரூம் பத்தியே பேசுற பெட்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்க அசிங்கப்படுத்த வேண்டாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கல வேற ஆளுகிட்ட போட போட வச்சப்பிச்சக்கார நாய இருக்கட்ட நானும் அதுக்குதான் பண்றேன் நான் அதுதான் பண்றேன் இல்ல இல்ல அன்பு இருக்கா நீங்க வேற அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுதான் எனக்கு வேலை அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வர்றாங்க இன்னைக்கு இந்தியாவிலும் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் இந்த கவர் வாங்கன்னு சொன்னா இது உதறது ஒருத்தர் வந்துருக்குது அழைப்பு இல்லாம உள்ள வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது இப்படிதான் என் தாய்மார்கள் நடிகைகளை பற்றி கேவலப்படுத்திட்டு அது வேண்டாம் சகோதரான்னு சொல்றேன் யாரோ அவங்க இஷ்டம் போறாங்க எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு என்னத்துக்கு வேலை இதெல்லாம் நன்றி